ஹாய் காஸ் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வால் ஹேங்கிங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. சரி வாங்க வீடியோ கால் போகலாம். 28 cm x 7 cm பேப்பர் வேணும் எனக்கு. அதுக்கேற்ற மாதிரி சைஸ் பேப்பரில் ஸோ நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஆ இப்போ வந்துட்டு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சு மெட்டீரியல்ஸ் காட்டுறதுக்கு இதுக்கு கார்ட்போர்ட் தேவை. நான் கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து ஏதாவது ஸ்கொயர் கட் பண்ணி ஒரு பேங்கிள் சைஸ், இது ஒரு எங்கள் அம்மா பேங்கிள் தான். இதை அப்படியே வரைஞ்சி அப்படியே கட் பண்ணிக்கணும். இல்லைனா அவங்களுக்கு கத்தி மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம். இது கிட்ஸுக்கு ரொம்ப ஆபத்தானது. நான் சிசர்ஸ் வச்சே நல்லா கட் பண்ணுவேன். எனக்கு அது பழக்கம்னால நான் சிசர்ஸ் வச்சே கட் பண்ணி அவங்களுக்கு காட்டுறேன். நீங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் செய்யக்கூடாது, இது ரொம்ப டேஞ்சரஸ். இந்த கிராஃப்ட்டுக்கு கொஞ்சம் பேரண்ட்ஸ் ஹெல்ப் தேவை தான். இல்லைன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் இல்லைன்னா அட்டை ஸ்கூல் புக்ஸ்லாம் பழைய வாங்கின அட்டை தெரியும்ல, அது கூட மேலே கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ரஃப் புக்கில் சர்க்கிள் கட் பண்ணிட்டேன். அப்புறம் 16 பட்ஸ் வேணும் எனக்கு. 16லாம் இல்லை எனக்கு தெரியல, நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். டோட்டலாக எனக்கு 16 இருக்குது, 4 தான் மிச்சம் மீதி. ஸோ எனக்கு டோட்டலாக எல்லாமே இருக்குது. ஓகே ஸ்டாப்லர் கூட தேவை, ஆனால் எனக்கு ஸ்டாப்லர் இல்லை ஸோ நான் ரப்பர் வேன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆ ப்ளஸ் ஸ்கெட்ச் பென் கூட வேணும் ஒன்று. நான் இந்த கலர் எடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே சைடில் வச்சுட்டு பேங்கில் கட் பண்ணுங்க. சர்க்கிளை அதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் 2 parts வர வாய்ப்பு இருக்குது, இது ரொம்ப லாங் அண்ட் கிராஃப்ட். ஓகே ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளேயே ஏதாச்சும் இது வச்சு வரையலாம், இல்லை ஃப்ரீ ஹேண்டில் கூட வரையலாம். எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் வரும், நான் வரைஞ்சிட்டு காட்டுறேன். ஓகே நான் வரைஞ்சிட்டேன். ஓகே இப்போ ஃபெவிகால் எடுத்துகிட்டு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தில் எல்லா சைட்லேயும் க்ளூ போடணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு பண்ணிவிட்டு. பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் பண்ணும். இப்போ நீங்கள் 4 cotton buds எடுத்துக்கோங்க. இப்போ க்ளூ போட்டோம்ல அது மேலே பொறுமையாக நிதானமாக செய்யுங்க, உங்களுக்கு சுறுசுறுப்புன்னு இல்லை. அப்படியே லைன் வெளியே போகக்கூடாது, உங்களுக்கு தெரி நல்லா கிளியராக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா இதே மாதிரி 4 sides பண்ணும். காட்டன் பட்ஸ் இல்லைனாலும் நீங்கள் பேப்பர் A4 sheet இருக்குல்ல அதே மாதிரி சின்ன சின்னதாக ஹாஃபாக பேப்பருக்கு மறுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன சின்னதாக 16 பண்ணலாம் நீங்கள். அது ரொம்ப ஈஸி. இப்போது இது நான் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இங்கே இதற்கும் இதுக்கும் கேப் இருக்குல்ல, இதில் 3 coats பண்ணும். டாட்டா கோடா லைனு ஓகே இப்படி. ஓகே அதே மாதிரி ஈச் இதுலேயும் போடணும். தெரியுது இந்த மாதிரி தான், இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நானும் ஆச்சரியப்பட்டுட்டேன், அவ்வளோ ஈஸியாக அழகாக வந்துச்சேன்னு. ஓகே இப்போ இன்னொரு சைடு அப்படியே 3 போடணும். ரேட்டு உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். ஓகே இப்போ எல்லா பட்ஸும் எடுத்துக்கோங்க. டோட்டலாக 16 மிச்சம் மீதி இருக்குல்ல எல்லா பட்ஸும் எடுத்துகிட்டு பொறுமையாக ஒன்றுனா அப்படியே ஒட்டுங்க. டோட்டலாக 16 ஆகும் இது இந்த மாதிரி வந்தால். ஆமாம் நான் எண்ணி பார்த்தேன், இந்த க்ளூவோட சேர்த்தா 16 வருது. பார்த்தீங்களா இதே மாதிரி பொறுமையாக 1 by 1 ஒட்டுங்க. ஓகே இப்போ 3rd ஸ்டிக் பண்ணலாம். இதே மாதிரி பொறுமையாக அந்த லைன்ஸ் மேலே அப்படியே ஒட்டணும். பார்த்தீங்களா ஒன்று ஒன்று ஓகே அழகாக ஒட்டணும். இதுக்காக கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் க்ளூ கன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன், அதுவும் நல்லா தான் ஒட்டிச்சு. ஓகே இதுக்கு கண்டிப்பாக 2 வரும், ப்ளீஸ் அதையும் பாருங்கள்.
நான் வீட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதெல்லாம் முடிஞ்சுக்கு. இப்போ இது சைடாக வைக்கணும், இது கொஞ்சம் நேரம் காயட்டும். நீங்கள் ஃபெவிக்விக் போடுறீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகும். இது அப்படியே எடுத்துடாதீங்க, அது கொஞ்சம் இதாகிடும். க்ளூகன்னா ஓகே. ஓகே, இப்போ நம்ம ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். ஹாஃபாக மடிச்சுக்கணும், நான் மடித்து கட்டுறேன். ஓகே, இதை சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிடுங்க. நான் கட் பண்ணி காமி, அது மீடியெல்லாம் மடித்தோம் இல்லை, அப்படியே திறந்துட்டு ஒரு லைன் இருக்கணும், அப்படியே கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு ஒரு பகுதி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான், ஆனால் இதில் கட்டிங்லாம் தேவையே இல்லை. ஓகே, டோட்டலாக 8 2s are 16, அப்போனா இதில் 8 circles வரணும். இதுலேயே 2 பண்ணிடலாம் இப்படி. அப்படி இருந்துச்சுல, திரும்பி இப்படி மடிச்சு, அப்புறம் இப்படி மடிச்சுட்டு இன்னொரு தடவை கூட மடிக்கணும். ஓகே, இப்போ டோட்டலாக 8 circles செஞ்சிடும். இப்போ நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணுறதுனா கூட ஓகே. நான் ஃபெவிக்கால் கேப் எடுத்திருக்கேன். இது 10 rupees இல்லை, 45 rupees போட்டிருந்துச்சு, எனக்கு தெரியல. அப்படியே இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடணும், வரைஞ்சிட்டு காட்டிடுறேன். அதுலேயே ரெண்டுமே வரைஞ்சிட்டு கட் அந்த மாதிரி கூட பண்ணேன். நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். வரைஞ்ச வச்சது ரெண்டுமே கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி எனக்கு 9 கட்டிச்சிடுவேன். ஸோ இன்னும் 2 கட் பண்ணி பார்க்கலாம். 3 தான் மிச்சம் மீதி, இல்லை இல்லை அங்கே 4 தான் மிச்சம் மீதி இருந்துச்சு. ஸோ அது காமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம் காயில், ஆனாலும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் இது எதுக்கு? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பிட் ஆஃப் ப்ளூ எடுத்துக்கோங்க, தெரியுதா? அப்படியே ஏதோ ஒரு இது தெரியுதா? ஆ, இப்படியே ஒட்டணும், எல்லாத்துமே அப்படியே ஒட்டிடணும். நான் காமிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இங்கே எங்கேயும் ஒரு சின்ன பிட் ஆஃப் க்ளூ எடுத்துகிட்டு இப்படி போடணும். இது டப்புன்னு கூட